துறைமட்டை விடுறாங்க ஒரு இந்திய ராணுவ வீரரை. எந்த அளவுக்கு தமிழகத்துல எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்துல பெயருக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தேச விரோத செயல தான் அவங்க பாதி நேரம் போயிட்டு இருக்கு. அதுல அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு சிஆர்பிஎஃப்ல மேகாலயாவில் இருக்கார். ஆல்மோஸ்ட் ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நாட்டிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரரை ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர் ஒருத்தர் சொல்றாரு, நீ அங்கதான் இருக்க, உன் குடும்பம் இங்கதான் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். அதாவது தமிழகத்துல சில அரசியல் கட்சிகள் தேச விரோதமாக பல விஷயங்களை பேசுவது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதன் முதலாக ஒரு ராணுவ வீரரை மிரட்டி பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அச்சுறுத்தி உங்களுடைய குடும்பத்தினர் இங்க இருக்காங்கல்ல பாத்துக்கிறோம் சொல்ற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு, நம்ம எதுவும் செய்ய மாட்டார்கள், நம்ம ஆளுங்கட்சியில தான் இருக்கும் அப்படிங்கிற தைரியம். அதனால்தான் அந்த வீரருக்கு உடனடியாக தொலைபேசியை கண்டுபிடித்து அழைத்து பேசினேன். ஏன்னா அவருடைய மனது எப்படி இருக்கும், அவர் பார்டர்ல எப்படி இருப்பார், அவர் நாட்டுக்காக இருக்காரு, என்ன நினைச்சிருப்பார் அப்படிங்கறக்காக நான் அவரை தொலைபேசியில் அழைத்து அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட என்னுடைய பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்து உடனடியாக எனக்கு நீங்க கூப்பிடுங்க, எந்த உதவியாக என்னவா இருந்தாலும் கூட தமிழகத்தில் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அவர்களுக்கு அதே போல் மிரட்டலை செயல்படுத்துவதற்கு தைரியம் அந்த கட்சிக்காரங்களுக்கோ அவர்களுக்கோ இல்லை. பட் இருந்தாலும் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் வந்து எந்த நேரத்திலும் கூட மனம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. ஆமா கண்ணா, தினகரன் பேப்பர், முரசொலி பேப்பர், அவங்க எல்லாம் வந்து டாய்லெட் பேப்பர் என்று பல முறை சொல்லி இருக்கின்றேன். அதுல எழுத